Namaskaram, welcome to PGurus Tamil Nanugal JK. Political Bioscope, Marubadiyum, Engalude Pithamagar, Thiru Delhi R. Rajagopal Udan. Avar varve. Namaskaram, Swamin. Namaskaram, Namaskaram, Dasan, Saukima Irukira, Eppadi Irukke. Ella Umari Periya Anugiram, Neer Eppadi Irukkeer. Saukiyam. Adhavadhu, Naan Erkanave Sonna Maadhiri, மதுராந்தகம் ஏறி காத்த ராமருடைய கோவில் சன்னதியில் கட்டியம் வாசித்த குடும்பத்தினரும் அதையும் தவிர பெரியவர்கள் மூதாதையர்கள் ஜீயர்கள் அது ஆண்டவன் சுவாமிகள் அகோபிரமண சுவாமிகள் சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சந்திரசேகர சரஸ்வதி போன்ற பெரியவர்கள்தான் என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனாரும் பயின்றதால் ஒரே ஒரு எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுனால ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படித்தான் அதை வச்சுருந்தான் நம்ம வி ஹவ் பீன் யூனோ லிவிங் இன் திஸ் நியூ டெல்லி ஃபார் மோர் தென் 45 இயர்ஸ் நவ் என்னை பொறுத்த மட்டும் லக்ஷ்மியை நம்ம இன்றைக்கி தியானம் செஞ்சுட்டு அந்த அம்மையாருடைய கடாட்சத்தை வாங்கிட்டு நிறைய பேசணும் ஏன்னா ஆற்றுல லக்ஷ்மீகரன் வரணும்னா பணம் வரணும்னா பெருமாளை தான் சேவிக்கணும் தாயாரை சேவிக்காத ஸ்ரீ என்றால் தாயார் தான் என்னை பொறுத்த மட்டும் அதை ஸ்ரீஸ்துதின்னு நிகமாந்த மகாதேசியன் பெரிய பாரிசுகள்லாம் எழுதிட்டு போயிருக்கார் இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் ஈசானாம் ஜெகதோத்ஸ வெங்கடபதேர் விஷ்ணோ பராம் பிரேசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாக ரசிகாம் தக்ஷான் சம்பத்தனீம் பத்மாலங்கிருத பாணி வல்லவைவாம் பத்மாஸ்தனஸ்தாம் ஸ்ரீயம் மானாதீத பிரதிபுவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீட்டேம் மது ஜெயினோர் பூஷயந்தீம் சுகாந்தியா என்று சீர்த்துதி இது தாயாரை பற்றியும் கடாட்சத்தை சக்தி என்று சைவ சமயத்தில் சொல்லக்கூடியவருக்கும் காளி என்று சொல் அந்த அம்மையாரை சொல்ல ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி ஜிஷ்ணு தே ஜய ஜய ஹே மகிஷா சுரமர்தினி ரம்யகவர்தினி சைலசுதே நம பார்வதி பதே நாராயணா ரொம்ப சந்தோஷம் சுவாமி இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலரா லக்ஷ்மி நரசிம்மர ஆமா லக்ஷ்மி நரசிம்மர் அதை ஒப்ப முடியாது நம்ம ஐஸ் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் ரிசும பீஷ்ணம் பத்ரம் மிருத்தியம் மிருத்தியம் நம்ம மிருத்தியோர் மிருத்தியம் நமாமிகம் என்று தான் பெரியவர்கள் எனக்கு பாடசாலையில் நான் சந்தை சொல்லி கொடுக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது 70 வருஷத்துக்கு முன்னாடி அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் ஏதோ பெருமாளுடைய கிருபை என்று தான் நான் நினைக்கிறேன் தெரிந்தது இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி ஆச்சே சுவாதி சுவாதி நட்சத்திரம்னா நரசிம்மருடைய ஜெயந்தி ஆச்சே சோ நம்ம போர்ட்டிகல் பாஸ்கோப்புக்கு வருவோம் ஆமாமா போயிடலாம் இப்போ ஒரு அமளின்னு கூட சொல்லலாம் கோமாளித்தனம்னு கூட சொல்லலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் பட் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் 303-350க்கு மேல இருக்க ஒரு ஆட்சி மேல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரதால அவங்களுக்கு என்ன லாபம் பி குரு தமிழ் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள் தாங்கள் கேட்ட மாதிரி 1977 இந்திய நாடாளுமன்ற சட்டத்தை பார்த்திருக்கிறேன் 17-18 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் விஸ்வநாத் பிரதாப் சிங் எந்தெந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கோ அவ மேலாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிகமாக கொண்டு வருவான் ஆனால் மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ராஜீவ் காந்தியினுடைய கவர்மெண்ட்டுக்கு யாருமே கொண்டு வந்ததா எனக்கு தெரியல கடைசியில் அந்த போபர்ஸ் வந்தபோது கொண்டு வந்தான் அதே மாதிரி என்னை பொறுத்த மட்டில் நரேந்திர மோடிக்கு தேவரி சொன்ன மாதிரி 353 எம்பி இருக்கு எதிர்கட்சிகளுக்கு 145 கூட இல்லையே எதுக்காக கொண்டு வரும் எதுவும் வாயாடு கோமாளித்தனம் தேவரி நல்லா சொல்லி விட்டு அதான் கோமாளித்தனம் தான் என்னை பொறுத்த மட்டில் எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை கிடையாது காரணம் என்ன என்று கேட்டால் வேண்டுமென்றி அரசாங்கம் பெற ஒரு சாணக்கியத்தை செய்தால் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் செய்து எதிர்கட்சிகளை இன்னலில் மாட்டிவிட்டார் என்னை பொறுத்த மட்டில் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது இன்று 26 வெட்னஸ்டே ஜூலை மாதம் காலை 11 மணிக்கு அட்மிட் செய்யப்பட்டது அனுமதிக்கப்பட்டது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லோக்சபால இதுக்கு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி என்பதற்கும் குறைந்தது 6-7 நாட்கள் ஆகும் அடுத்த வாரம் அடுத்த புதன் வியாழனில் வைத்துக் கொள்வார்கள் என்று தான் டெல்லியில் வதந்திகள் வருகின்றன அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் இதை ஆரம்பிப்பாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம் பார்த்துக்கணும் பிரைம் மினிஸ்டர் முழுக்க உட்காந்து கேட்பார் நடுநடு பிரைம் மினிஸ்டர் ஹெக்கில் பண்ணுவாங்க எது இருப்பினும் இந்த i.n.d.i இந்தியாங்கிறத ஒன்று வச்சிருக்கா பாருங்க ஒரு கோமாளித்தனம் மண்ணா இருப்பாங்க ராகுல் காந்தி ஒரு பைத்தியக்காரத்தனம் அது
அவர் என்ன இந்தியாங்கிற பேர் என்ன சார், இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குது, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு, இந்தியான்னு என்னத்தை கொண்டு வரணும் இப்போ திருப்பியும், அதற்கு விளக்கம் சொல்லி தமிழில் எப்படி சொல்லுவீங்க இந்தியாங்கிறது? இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்னு பேர் அதுக்கு, அது இன்க்ளூசிவ் அலையன்ஸ் எப்படி தமிழில் சொல்லி, அப்படி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி 22 டப்பா இருக்கு அதில், இதுல இவ்வளோ பெருசு என்ன எவன் கேட்கறான் ஐயோ கஷ்டம். அதை தவிர இப்ப பாருங்க, ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் என்றால் திட்டு வாங்க போறாங்க பாருங்க, நரேந்திர மோடி கிட்டே பிஜேபி கிட்டே இருந்தையும் காங்கிரஸ் ஐயோ ராமா கேட்காதீங்க அவ்வளோ திட்ட போறாங்க, அதுக்கெல்லாம் தயார் பண்ணிவிட்டார் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய ஸ்பீச்சை தானே எழுதிட்டு இருக்க. அதையும் தவிர பாராளுமன்றத்தில் இந்த பேசக்கூடியது 2024 லோக்சபா தேர்தலுக்கு ஒரு மைய புள்ளியாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் டைனாஸ் பாலிட்டிக்ஸை வைத்து கொண்டும் அதே மாதிரி ஒன்று பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்து மட்டும் வெயிட் அண்ட் வாஷ் தான் இருக்கிறத தவிர ஒரே முட்டை விஷயங்களை எதிர்த்து இருக்கிறதா தெரியல எனக்கு. ஸோ தேர்ஃபோர் இரண்டாவது முறையாக நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இது 1977 நான் சொன்ன மாதிரி இப்போ 2018 நரேந்திர மோடி ஃபர்ஸ்ட் இது செகண்டு 18 நரேந்திர மோடி பேசும்போது சொன்னால் நீங்கள் 23 கொண்டுருவீங்க எனக்கு தெரியும், அதே மாதிரி 23 கொண்டு வந்தார், அவர் வாக்கு எப்படி பழித்தது பாருங்கள். ஸோ இதில் மணிப்பூரை பற்றி பேச மாட்டாங்க, இது வேறு ஊரெல்லாம் பேசுவார். நல்ல வேலை ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபை ஆனார், அவர் இல்லை இருந்தார்னா ஏதாவது ஒன்று வாய் தவறி ஏதாவது பேசிட்டு இருப்பார். ஒன்றும் அவருக்கு ஒரு மைய புள்ளி கிடையாது, அவர் அரசியல்வாதி அல்ல பாருங்க, அரசியல்வாதியாக இருந்தார்னா அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். வாய்க்கு வாய் பிடிச்சது நாக்கு பிடிச்சதுன்னு சொல்லி தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, அது மாதிரி எது யாரும் ஒன்று பேசிட்டு இருப்பார் அவர் பாட்டு. எது இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய இருக்கக்கூடிய வாய் ஜாலக்கங்கள் இருக்கு பாருங்க, வாய் ஜாலம் ஓ மை காட், வாயிலே பந்தல் போட்டுருவார் அவர் ஜோர பிரமாதமா. அதுல வரக்கூடிய என்டிஏ அரசாங்கத்தில் கடந்த 9 செய்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலிருந்து 25 பூர்ணமானதை வைத்து கொண்டு ஒரு ஒரு பாய்ச்சி பாய்ச்ச போறாரு பாருங்க. தி பிஜேபிக்காரர்கள் அந்த மணிப்பூர் விஷயத்தை மறந்துடுவாங்க எல்லாரும். கடைசியில வெஸ்ட் பெங்காலும் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தமிழ்நாடு போய் தான் நிற்கும், தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் குதிப்பா பாருங்க, தமிழ்நாடு டிஎம் கேம்பிஸ் தான் குதிப்பாங்க, ஒன்றும் நடக்காது. ஒரு மூச்சை மிஸ்டர் ஜெய் டாக்டர் ஜெய்சங்கரும் மேடம் நிர்மலா சீதாராமன் இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த பட்டியல் சபாநாயகர் மூலமாக தயாரிக்கப்படும், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் பிரகலாத் ஜோஷி அவர்கள்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எப்பொழுது வைக்க வேண்டும் என்று ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுக்கு அட்வைஸ் பண்றது பிசினஸ் அட்வைசரி கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய கூட்டம் திங்கட்கிழமை காலை நடைபெற இருக்கிறது, இன்று நாம் பேசுவது புதன்கிழமை. ஸோ வியாழன் வெள்ளி 2 தவிர அடுத்த வாரம் தே வில் ஃபிக்ஸ் த டேட். அதத்தில் பிரைம் மினிஸ்டர் எப்போ வராங்கிறது பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே இருப்பார், தடால் இருந்து பேசினாலும் பேசுவார். ஆனால் இதே அதீர் ரஞ்சன் சௌத்ரி, இதே காங்கிரஸ், இதே i.n.d.ia, இதே திமுக மேகதாதுவை பற்றி பேச மாட்டாங்க, காவிரி வாட்டர் கொடுக்கறத பற்றி பேச மாட்டான் யாரும். டிஎம்கே கார ஹம்மன் தோட்டா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுல சைனீஸ் கப்பல் வந்து எதை பி குரு இங்கிலீஷ் ஷிஐஆர் பிரேக் பண்ணாரோ அந்த ஸ்டோரி, நானும் அவரும் இங்கிலீஷில் பேசும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க. அதை வச்சுருந்தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கே டெல்லிக்கு வந்தபோது கூட அதுதான் மைய புள்ளியாக இருந்தது பேசுவதற்கு. இலங்கை தொலைக்காட்சிகளும் சரி, இலங்கை பத்திரிகைகளும் சரி, அகில உலக பத்திரிகைகள் பி குரு சொன்னதைத்தான் எடுத்து போட்டார்கள். நானும் ஷிஐஆரும் பேசும்பொழுது நான் கொடுத்த அது ஸ்பெஷல் ஸ்கூப் ஸ்டோரி தான் அது. என்னிடம் ஒரு முக்கிய முகப்புள்ளி மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிய கூட மிக மிக பெரிய புள்ளி சொன்னது அதை. அதை நான் பி குரு இங்கிலீஷில் கலந்து உரையாடும் போது சொன்னது. அதை பற்றி டிஎம்கே கார பேச மாட்டாங்க, தே வில் டாக் சம்திங் எல்ஸ். ஸோ என்னை பொறுத்து மட்டும் எல்லாருக்கும் நன்னா திட்டு வாங்குவாங்க காங்கிரஸ்காரங்க இந்த INDAங்கிறது நரேந்திர மோடி கிட்ட. எப்படி இருந்தாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நரேந்திர மோடி மீண்டும் 2024 மூன்றாவது முறையாக பிரதமராக வருவது நிச்சயம், ஏதி வச்சுங்க நீங்க. ஆனாலும் என்னை பொறுத்த மட்டில் இவ்வளவு திட்டு வாங்கிட்டு கடைசியில காங்கிரஸ் வாக் அவுட் பண்றதா இல்லையா பாருங்க. நீங்க இன்னைக்கு நான் சொல்றதுக்கு சரியா இருக்குமா இல்லை, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். காங்கிரஸ்காரங்களாம் சொன்னேன், ஆம் பகிஷ்கார் கரைங்க சதன் கா, ஆம் நெய் நிக்கலைங்க, ஆம் நிக்கல் ஜாயங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு வெளியப்படுவான். ஆக மொத்தம் வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ், அரசாங்கத்துடைய பணம் 1 மணி நேரத்திற்கு 2 கோடி ரூபாய் செலவாகிறது நாடாளுமன்றம் கூட்ட வேண்டும் என்றால்
காங்கிரஸ் வேண்டும் என்றே இத்தனையும் செய்தார்கள். காரணம் பிஜேபி அப்போசிஷன் இருந்தபோது நீங்க செஞ்சீங்கன்றா உங்களை எதிர்கட்சியில் உட்கார வச்சிருக்காங்களே ஜனங்க, திருப்பி ஒன்னு 10 வருஷத்துக்கு உட்கார போறீங்களே எதிர்கட்சியில. காங்கிரஸ் திருப்பி ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தோணல. திமுக இந்தாட்டி வருது கஷ்டம், ஏன்னா அதிமுகவினுடைய பெயர் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையின் காரணமாகவும் அண்ணாமலையினுடைய ஒரு முயற்சி காரணமாகவும் தமிழகத்தில் குறைந்தது 30 சீட்டுகள் வந்துடும். மீதி 9 சீட்டு தான் டிஎம்கேக்கு போகுது, பார்த்துட்டே இருக்கு நீங்க. ரைட், 30, 9. இப்போ நீங்க கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் மிக ஆர்வலாக ஆவலாக எதிர்பார்த்த இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆளுநரை சந்திச்சு சமர்ப்பிச்சிருக்கார். நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அது நல்ல பட்டாசு இருக்கும், தீபாவளி பட்டாசு, டபால் டிவி டப் 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 அப்படின்னு. அதில் நிறைய விஷயம் இருக்க போகிறது. என்னை பொறுத்து மட்டும் அதை ஆளுநர் கொடுத்திருப்பதால் சிபிஐக்கோ இல்லை ஈடிக்கோ அனுப்ப வேண்டும். ஆளுநர் சிபிஐக்கு அனுப்பித்தால் தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஐ அரசாங்கத்தினருக்கு அனுமதி இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. அது இருந்தாலும் கோர்ட்டுக்கு போவார் அண்ணாமலை. எது இருப்பினும் நாளை மறுநாள் அவர் பாத யாத்திரை வரும்போது, நடைபயணம் வரும்போது, அந்த பாத யாத்திரை என் மண் என் மக்களுடைய பாத யாத்திரைக்கு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை ராமநாதபுரத்தில் அந்த நடைபயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதே ராமநாதபுரத்தில் தான் நரேந்திர மோடியும் லோக்சபாவிற்கு 2024 தமிழகத்தில் போட்டியிட்டாலும் விடலாம் என்ற ஒரு வதந்திகள் டெல்லியில் பரவலாக வந்திருக்கிறது. ஜேகே ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் ஒருவேளை நரேந்திர மோடி தமிழகத்திலிருந்து போட்டியிடுவாரே ஆனால் 2 தொகுதி, 1 சவுத் மெட்ராஸ், 1 ராமநாதபுரம். அவர் தேர்ந்தெடுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இதே ராமநாதபுரத்தில் தான் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனர் ராம்நாத் கோயங்கா இருந்தார். காரணம் என்ன என்று கேட்டால், ராமநாதபுரம் என்பது மிகவும் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடுவன்சி. லெட்டஸ்சி எப்படி இருக்க போது பார்க்கலாம். நீங்க நடைபயணம் பாத யாத்திரை பத்தி சொன்னீங்க, நாளை மறுநாள் ஆரம்பிக்கும் போது அமித்ஷாஜி அவர்கள் திரு உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து துவங்கி வைக்கிறார். இதனால நீங்க ஆல்ரெடி 30, 9 கணக்கு போட்டீங்க, அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? மாற்றம் இதான், நான் இப்ப 0 to 30 வந்திருக்கு, அதே மாற்றம் தானே ஜே கே. ஒண்ணுமே இல்ல, அந்த அடியப்படுறா பாரத பட்டான்னு கையில ஒண்ணுமே இல்ல. நீங்க 30 வந்துட்டு தான் லட்டு தானே அது. அதைத்தானே அண்ணாமலை மீண்டும் மீண்டும் சொல்கிறார், 25 சீட் நான் வாங்கிடுவோம், 30 சீட் வாங்கிடுவோம், அதான சொல்றாரு. திமுக மண்ணை கவ்வ இருக்கிறது என்பது சொல்றது அதுதான காரணம். எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டில் அண்ணாமலையுடைய நடைபயணத்திற்கு மத்திய பாஜக பின்னணியில் இருக்கிறது. மத்திய பாஜகவினுடைய தலைமைச் செயலகத்தில் 6 தீன்தயாள் உபாத்யாய் மார்க் நியூ டெல்லி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய 5 மாடி கட்டிடத்தில் ஒரே ஒரு ரூம் நம்ம தமிழ்நாடு அண்ணாமலைக்கு தந்திருக்கிறார்கள். அதில் அண்ணாமலையினுடைய நடைபயணத்தை பற்றிய வரைபடம் கிராஃபிக் பிரசன்டேஷன் இருக்கிறது. அந்த கிராஃப் போட்டிருக்காங்க, எங்கே இந்த நடைபயணம், எப்படி போறாரு, எப்படி போறா, எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் போறான்னு ஒரு வரைபடம் இருக்குது, மேப் போட்டிருக்காங்க. அந்த மேப்பினுடைய இதை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மத்திய அரசாங்கத்திலிருந்து 12-15 அமைச்சர்கள், மத்திய சீனியர் தலைவர்கள், ஈவன் யோகி ஆதித்யநாத், பிரதமர் நரேந்திர மோடி கூட செப்டம்பரில் இதை முடித்து வைப்பதற்கான ஆயத்தங்கள் இருக்கின்றன அக்டோபரில். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நடைபயணம் எப்படி இருப்பினும் செந்தில் பாலாஜி அவரை மாற்றிவிட்டது அண்ணாமலை தான். செந்தில் பாலாஜி ஈடியில் கொண்டு சேர்த்தது அண்ணாமலை தான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 மூலமாக. அதையும் தவிர மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு நிதியமைச்சராக இருந்தவரை மாண்பு இல்லாத நிதியமைச்சராக்கியது அண்ணாமலை தான். காரணம் என்ன என்று கேட்டால், நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள். உதாரணத்திற்கு தமிழ் சொல்ல போனால் பிரசங்கம் செய்வார்கள், ஆனால் அவர் அதிக பிரசங்கம் செய்வார், அதிக பிரசங்கி என்று கூட சொல்லுவார்கள். ஸோ ஆக மொத்தம் அவரே தவளையும் தன் வாயால் கிடும் தவளை, அதுக்கு மேலேருந்து ஒரு பருந்து பார்த்து சத்தம் கேட்கறதுன்னு டக்குனு அடிச்சு போடும். அதே மாதிரி இவருக்கு நிதித்துறை போச்சு, பருந்து வந்து நிதித்துறை எடுத்துன்னு போச்சு, அது தங்கம் தென்னரசுக்கு கிடைத்த லாப நஷ்டம் ஆகிவிட்டது. ஆனால் அவர் தொலைபேசியில் பேசும்பொழுது 30,000 கோடி என்று ஒரு பாம்ஷெல் போட்டார், அது அண்ணாமலையினால வந்த வம்பு. இப்ப பாருங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 பத்தி கவர்னர்கிட்ட கொடுத்ததுனால அவன் பயந்துட்டு இருப்பான், என்ன என்னன்னு கேட்டு இருக்க.
அதுல ஒரு பெரிய பாம்ஷல் ஒண்ணு இருக்க போது பாத்துட்டு, அதான் எங்கிட்ட அண்ணாமலை டெல்லியில் வந்திருந்த போது சொன்னார். விளக்கமாக அவர் சொல்லவில்லை, நான் இப்ப சொல்லக்கூடாது, கவர்னருக்கு தர வரை அதை பற்றி பேச மாட்டேன் என்று அவர் என்னிடம் சொன்னார். சோ லெட் அஸ் see how it is going to take a shape. காரணம் என்ன என்று கேட்டால், சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கவர்னர் தான் தரணும். அவர் தான் கண்ட்ரோல், கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் குடிமகன். அதனால அவர்கிட்ட இந்த பெட்டிஷனை கொடுத்திருப்பதனால் தமிழக அரசாங்கத்தில் ஒரு கதி கலங்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்று இவ்வளவு எங்க நேர்களுக்காக டெல்லி ஸ்கூப் மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்கூப்பும் சேர்ந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம் ஜே கே. Thank you.